Hello children, welcome to Students Home Learning. In this video, we are going to see 5th Standard Maths Unit 1 Geometry Exercise 1.2 Term 3. The Unit 1 Geometry oda Exercise 1.1 oda video link in the description. தேவைப்படுறவங்க இதுல பாத்துக்கோங்க. இந்த வீடியோல ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர் ஓட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபார்முலா ஃபார்மேஷன், எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ் 1.2 அண்ட் ஆக்டிவிட்டி சம்ஸ் பார்க்க போறோம். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர். ஏரியா அப்படின்னா பரப்பளவு. இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பும் இந்த ஸ்கொயர் ஷேப்பும் பாருங்க. இந்த ரெட் கலர்ல இருக்க ஸ்பேஸ் தான் ஏரியா. இந்த கிரீன் கலர் வந்து பெரிமீட்டர். இந்த ஏரியாவை எப்படி மெஷர் பண்றதுன்றத பத்தி இந்த எக்ஸசைஸ்ல பாக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. கவிதா வீட்டுல நிறைய கொசு இருக்கு. கொசு எல்லாம் அவங்க வீட்டு ஜன்னல் வழியா தான் வருது. அதனால கவிதாவோட அம்மா ஜன்னல்கெல்லாம் மெஷ் வச்சு கவர் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. இப்ப அந்த விண்டோஸ் எல்லாம் மெஷ் வச்சு கவர் பண்றதுக்கு என்ன மெஷர்மெண்ட் தேவைப்படுதுன்னு பாக்கலாம். இந்த விண்டோவை மெஷ் வச்சு கவர் பண்றதுக்கு என்ன மெஷர்மெண்ட் தேவைப்படுதுன்னா ஏரியா. ஏரியா கேன் பி டிஃபைன்ட் அஸ் த ஸ்பேஸ் ஆக்குபைட் பை எ பிளாட் ஷேப் ஆர் த சர்ஃபேஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஒரு பிளாட் ஷேப் இல்லனா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்றது தான் ஏரியா. The unit denoted for the area of an object is square units. Example, 16 square centimeter, 24 square meter. The area of a unit is square unit. அதுக்கு example கொடுத்திருக்காங்க, 16 square centimeter, 24 square meter. Formula for the area of a rectangle. இங்க ஒரு rectangle box கொடுத்திருக்காங்க. ஒரு ஒரு சைடுலயே 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிருக்காங்க. இப்ப மார்க் பண்ண இடத்துல இருந்து ஆப்போசிட் சைட்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த ஒரு ஒரு ஸ்கொயரோட லென்த் 1 சென்டிமீட்டர். இந்த ஒரு ஒரு ஸ்கொயரோட ஏரியா வந்து 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அதுதான் ஸ்கொயரோட யூனிட். இந்த ரெக்டாங்கிள் ஏபிசிடி 2 ரோஸ் 6 ஸ்கொயர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு. இப்ப நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எவ்வளவுனா 6 × 2 = 12. இந்த ரெக்டாங்கிள் பாத்தீங்கன்னா 12 பாக்ஸஸ் இருக்கும். லென்த் 6 சென்டிமீட்டர், பிரெத் 2 சென்டிமீட்டர். இந்த ரெக்டாங்கிளோட நம்பர் ஆஃப் யூனிட் ஸ்கொயர்ஸும் இந்த ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். லென்த் வந்து 6 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 2 சென்டிமீட்டர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 12 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இந்த ரெக்டாங்கிள் மொத்தம் 12 ஸ்கொயர்ஸ் இருக்கு, அதனால 12 ஸ்கொயர் சென்டிமீட்டர். தேர்ஃபோர் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத். அப்ப இந்த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும்னா இந்த லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதுதான் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளோட ஃபார்முலா. ஃபார்முலா ஃபார் த ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர். ஏரியா ஆஃப் எ ஸ்கொயரோட ஃபார்முலா பாக்கலாம். இங்க கொடுத்திருக்கிற ஸ்கொயர்ல 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிருக்காங்க. இப்ப ஆப்போசிட்ல ஜாயின் பண்ணி லைன்ஸ் போட்டிருக்காங்க. இப்ப நமக்கு 4 ரோஸும் ஒரு ஒரு ரோலையும் 4 ஸ்கொயர்ஸும் இருக்கு. இந்த ஒரு ஒரு ஸ்கொயரோட லென்த் 1 சென்டிமீட்டர். இந்த ஒரு ஒரு ஸ்கொயரோட ஏரியா 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இங்க மொத்தம் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு பாருங்க, 16 ஸ்கொயர்ஸ் இருக்கு. இந்த ஸ்கொயரோட 2 சைஸ் மல்டிப்ளை பண்ணா வர ஆன்சரும் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸும் ஈக்குவல். 4 × 4 = 16. நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸும் 16. இதுல இருந்து நமக்கு ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் ஃபார்முலா கிடைக்குது. ஏரியா ஆஃப் எ ஸ்கொயரோட ஃபார்முலா லென்த் ஆஃப் அ சைடு இன்டு லென்த் ஆஃப் அ சைடு, அதாவது லென்த் இன்டு லென்த். ஒரு ஒரு வாட்டியா ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ் போட தேவையில்ல. அதுக்கு பதில் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் செய்யலாம். எக்ஸாம்பிள் 1.5. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்கிள் ஆஃப் லென்த் 10 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் 8 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்கிள் ஃபார்முலா லென்த் இன்டு பிரெத். லென்த் வந்து 10 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 8 சென்டிமீட்டர். அப்ப 10 × 8 ஆன்சர் 80. அப்ப ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 80 ஸ்கொயர் சென்டிமீட்டர். எக்ஸாம்பிள் 1.6. A wall that is 6 meter long and 2 meter wide has to be painted. If the labor charges are rupees 20 per square meter, then what is the cost of labor for painting the wall? Long அப்படினா லென்த், wide னா பிரெத். ஒரு வாலோட லென்த் வந்து 6 மீட்டர், பிரெத் வந்து 2 மீட்டர். அந்த வால பெயிண்ட் பண்றதுக்கு லேபர் சார்ஜ் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ருபீஸ் 20. அப்ப அந்த ஃபுல் வால் பெயிண்ட் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. முதல்ல அந்த வாலோட ஏரியா கண்டுபிடிக்கணும். லென்த் அண்ட் பிரெத் கொடுத்திருக்கதால இந்த வால் வந்து ரெக்டாங்குலர் ஷேப். அப்ப ரெக்டாங்குலர் ஃபார்முலா எழுதிக்கோங்க, லென்த் இன்டு பிரெத். லென்த் வந்து 6 மீட்டர், பிரெத் வந்து 2 மீட்டர். 6 × 2 = 12. அப்ப ஏரியா ஆஃப் த வால் வந்து 12 ஸ்கொயர் மீட்டர். இப்ப லேபர் காஸ்ட் கண்டுபிடிக்கலாம். லேபர் காஸ்ட் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ருபீஸ் 20. அப்ப 12 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். 12 × 20. அப்ப ருபீஸ் 240. அப்ப காஸ்ட் ஆஃப் லேபர் ஃபார் பெயிண்டிங் த வால் வந்து ருபீஸ் 240. எக்ஸாம்பிள் 1.7. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் வித் சைட் 12 சென்டிமீட்டர். ஒரு ஸ்கொயரோட சைடு வந்து 12 சென்டிமீட்டர், அதோட ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிக்கோங்க, லென்த் ஆஃப் அ சைடு இன்டு லென்த் ஆஃப் அ சைடு, அதாவது லென்த் இன்டு லென்த். லென்த் வந்து 12 சென்டிமீட்டர். இந்த 12 ஐயும் 12 ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 144 கிடைக்குது.
அப்ப ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து 144 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஏரியாக்கு மட்டும் ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதணும் எக்ஸாம்பிள் 1.8 ஒன் சைட் ஆஃப் அ ஸ்கொயர் ரூம் இஸ் 3 மீட்டர் இஃப் த காஸ்ட் ஆஃப் லேபர் ஃபார் லேயிங் 1 ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் த ஃபுளோர் இஸ் ரூபீஸ் 25 தென் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் லேபர் ஒரு ஸ்கொயர் ரூமோட ஒன் சைடோட லென்த் வந்து 3 மீட்டர் 1 ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் த ஃபுளோர் கட்டுறதுக்கு எவ்வளவு ஆகுதுன்னா ரூபீஸ் 25 அப்ப டோட்டல் காஸ்ட் ஆஃப் லேபர் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இது ஸ்கொயர் ஷேப் ரூம்ங்கறதால ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஃபார்முலா எடுத்துக்கோங்க லென்த் ஆஃப் அ சைட் இன்டூ லென்த் ஆஃப் அ சைட் ஒன் சைடோட லென்த் வந்து 3 மீட்டர் அப்ப 3 × 3 = 9 ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ரூம் வந்து 9 ஸ்கொயர் மீட்டர் லேபர் காஸ்ட் ஆஃப் லேயிங் 1 ஸ்கொயர் மீட்டர் இஸ் ரூபீஸ் 25 இப்ப காஸ்ட் ஆஃப் லேயிங் 9 ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 25 × 9 = ரூபீஸ் 225 எக்ஸசைஸ் 1.2 ஃபர்ஸ்ட் சம் த லென்த் ஆஃப் த சைட் ஆஃப் ஈச் ஸ்கொயர் இஸ் கிவன் பிலோ ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா ஸ்கொயரோட லென்த் கொடுத்திருக்காங்க ஏரியா கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் சம் 10 மீட்டர்ஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிக்கோங்க லென்த் ஆஃப் அ சைட் இன்டூ லென்த் ஆஃப் அ சைட் அதாவது லென்த் இன்டூ லென்த் லென்த் வந்து 10 மீட்டர்ஸ் அப்ப 10 × 10 ஆன்சர் 100 ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 ஸ்கொயர் மீட்டர் ஏரியாக்கு மட்டும் ஸ்கொயர் மீட்டர்னு எழுதணும் செகண்ட் சம் 5 சென்டிமீட்டர் ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிக்கோங்க லென்த் ஆஃப் அ சைட் இன்டூ லென்த் ஆஃப் அ சைட் லென்த் வந்து 5 சென்டிமீட்டர் அப்ப 5 × 5 = 25 ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் 25 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தேர்ட் சம் 15 மீட்டர் ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிக்கோங்க லென்த் ஆஃப் அ சைட் இன்டூ லென்த் ஆஃப் அ சைட் லென்த் வந்து 15 மீட்டர் அப்ப 15 × 15 = 225 இப்ப ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் வந்து 225 ஸ்கொயர் மீட்டர் ஃபோர்த் சம் 16 சென்டிமீட்டர் ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிக்கோங்க லென்த் ஆஃப் அ சைட் இன்டூ லென்த் ஆஃப் அ சைட் லென்த் வந்து 16 சென்டிமீட்டர் அப்ப 16 × 16 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 256 கிடைக்கும் இப்ப ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் வந்து 256 ஸ்கொயர் சென்டிமீட்டர் செகண்ட் சம் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃபாலோயிங் ரெக்டாங்கிள்ஸ் ரெக்டாங்கிள்ஸோட ஏரியா கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் சம் லென்த் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் ஃபார்முலா எழுதிக்கலாம் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத் லென்த் வந்து 6 சென்டிமீட்டர் பிரெத் வந்து 3 சென்டிமீட்டர் அப்ப 6 × 3 = 18 ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 18 ஸ்கொயர் சென்டிமீட்டர் செகண்ட் சம் லென்த் இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர் அண்ட் பிரெத் இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா எழுதிக்கோங்க லென்த் இன்டு பிரெத் லென்த் வந்து 7 மீட்டர் பிரெத் வந்து 4 மீட்டர் இப்ப 7 × 4 = 28 அப்ப ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 28 ஸ்கொயர் மீட்டர் இங்க நமக்கு மீட்டர்ஸ்ல கொடுத்திருக்கனால நம்ம இங்க மீட்டர்ஸ் போட்டிருக்கோம் இங்க சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்கதால இங்க சென்டிமீட்டர் போட்டிருக்கோம் தேர்ட் சம் லென்த் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் இப்ப ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா எழுதிக்கோங்க லென்த் இன்டூ பிரெத் லென்த் வந்து 8 சென்டிமீட்டர் பிரெத் வந்து 5 சென்டிமீட்டர் 8 × 5 = 40 அப்ப ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து 40 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஃபோர்த் சம் லென்த் இஸ் ஈக்குவல் டு 9 மீட்டர் அண்ட் பிரெத் இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர் இப்ப ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா எழுதிக்கோங்க லென்த் இன்டூ பிரெத் லென்த் வந்து 9 மீட்டர் பிரெத் வந்து 6 மீட்டர் இப்ப 9 × 6 = 54 அப்ப ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து 54 ஸ்கொயர் மீட்டர் இங்க மீட்டர்ஸ்ல கொடுத்திருக்காங்க அதனால நம்ம இங்க மீட்டர் எழுதணும் தேர்ட் சம் இஃப் த காஸ்ட் ஆஃப் 1 ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் அ பிளாட் இஸ் ரூபீஸ் 800 தென் ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த பிளாட் தட் இஸ் 15 மீட்டர் லாங் அண்ட் 10 மீட்டர் பிரெத் ஒரு பிளாட்டோட ஒரு ஸ்கொயர் மீட்டரோட ரேட் வந்து ரூபீஸ் 800 அப்ப 15 மீட்டர் லாங்கும் 10 மீட்டர் பிரெத்தும் இருக்கிற பிளாட்டோட மொத்த ரேட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க லென்த் அண்ட் பிரெத் இருக்கிறதால இது வந்து ரெக்டாங்குலர் ஷேப் பிளாட் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா எழுதிக்கோங்க லென்த் இன்டூ பிரெத் லென்த் வந்து 15 மீட்டர் பிரெத் வந்து 10 மீட்டர் இப்ப 15 × 10 மல்டிப்ளை பண்ணா 150 கிடைக்கும் அப்ப ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து 150 ஸ்கொயர் மீட்டர் காஸ்ட் ஆஃப் 1 ஸ்கொயர் மீட்டர் வந்து ரூபீஸ் 800 அப்ப காஸ்ட் ஆஃப் 150 ஸ்கொயர் மீட்டருக்கு 150 மல்டிப்ளை பை 800 பண்ணணும் நமக்கு ஆன்சர் 120,000 கிடைக்கும் அப்ப டோட்டல் காஸ்ட் ஆஃப் த பிளாட் வந்து 120,000 ஃபோர்த் சம் சைட் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 6 சென்டிமீட்டர் த லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் 10 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் இஸ் 4 சென்டிமீட்டர் ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் போத் த ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க அது ரெண்டுக்குமே பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயருக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம் பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிக்கோங்க 4 × லென்த் ஆஃப் ஒன் சைட் இப்ப இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம் இந்த 4 கீழே எழுதிக்கோங்க மல்டிப்ளை சிம்பிள் எழுதிக்கோங்க லென்த் ஆஃப் ஒன் சைடு வந்து 6 சென்டிமீட்டர் இப்ப 6 எழுதிக்கோங்க இப்ப 4 × 6 = 24 அப்ப பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் வந்து 24 சென்டிமீட்டர் அடுத்தது ஏரியா கண்டுபிடிக்கலாம் ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிக்கோங்க லென்த் ஆஃப் அ சைடு இன்டூ லென்த் ஆஃப் அ சைடு அதாவது லென்த் இன்டூ லென்த் இப்ப லென்த் வந்து 6 சென்டிமீட்டர் அப்ப 6 × 6 = 36 அப்ப ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் வந்து 36 ஸ்கொயர் சென்டிமீட்டர்
ஏரியாக்கு மட்டும் ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதணும். ஏன்னா ஏரியாவோட யூனிட் ஸ்கொயர் யூனிட். அடுத்தது ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் அண்ட் ஏரியா கண்டுபிடிக்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா எழுதிக்கோங்க, 2 × length + 2 × breadth. ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இந்த 2 எழுதிக்கோங்க, அடுத்து மல்டிப்ளை சிம்பிள் எழுதிக்கோங்க. லென்த் வந்து 10 cm, 10 எழுதிக்கோங்க. அடுத்தது பிளஸ் சிம்பிள் எழுதிக்கோங்க. அடுத்தது 2 இருக்கு, 2 எழுதிக்கோங்க, மல்டிப்ளை சிம்பிள் எழுதிக்கோங்க. பிரெத் வந்து 4 cm, 4 எழுதிக்கோங்க. இப்ப 2 10s are 20, 2 4s are 8. இப்ப 2 8 ஆட் பண்ணா 28. இப்ப பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து 28 cm. அடுத்தது ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா எழுதிக்கோங்க, லென்த் இன்டூ பிரெத். லென்த் வந்து 10 cm, 10 எழுதிக்கோங்க, இந்த மல்டிப்ளை சிம்பிள் போட்டுக்கோங்க. பிரெத் வந்து 4 cm, 4 எழுதிக்கோங்க. இப்ப 10 4s are 40. அப்ப ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து 40 square cm. 5th சம், what will be the labor cost of laying the floor of an assembly hall which is 14 meter long and 10 meter breadth if the cost of laying is ₹60 per square meter? ஒரு அசம்பிளி ஹாலோட ஃபுளோர் கட்டுறதுக்கு 1 square meter ₹60. அப்ப 14 மீட்டர் லென்த்தும் 10 மீட்டர் பிரெத்தும் கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும் கேட்டிருக்காங்க. லென்த் அண்ட் பிரெத் இருக்கிறதால இது வந்து ரெக்டாங்குலர் ஷேப் ஹால். அப்ப ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா எழுதிக்கோங்க, லென்த் இன்டூ பிரெத். லென்த் வந்து 14 மீட்டர், பிரெத் வந்து 10 மீட்டர். இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 140 கிடைக்குது. அப்ப ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து 140 square meter. இப்ப காஸ்ட் ஆஃப் லேயிங் த ஃபுளோர் பாக்கலாம். காஸ்ட் ஆஃப் லேயிங் த ஃபுளோர் ஃபார் 1 square meter வந்து ₹60. அப்ப காஸ்ட் ஆஃப் லேயிங் த ஃபுளோர் ஃபார் ₹140 square meterக்கு 140 × 60. இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 8400 கிடைக்கும். அப்ப காஸ்ட் ஆஃப் லேயிங் த ஃபுளோர் ஃபார் 140 square meterக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும்னா ₹8400. ஆக்டிவிட்டி 2, யூசிங் த கிரிட் ஷீட் ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ். ஈச் ஸ்கொயர் இஸ் 1 square centimeter. இந்த கிரிட்டை யூஸ் பண்ணி ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பாருங்க, ஒரு சைடு வந்து 2 cm. ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு பாருங்க, 4 squares இருக்கு. அப்ப ஏரியா 4 square centimeter. பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 4 சைடோட லென்த் ஆட் பண்ணணும். இந்த ஷேப் வந்து ஸ்கொயர்ன்றதால எல்லா சைஸுமே 2 cm தான். அப்ப 2 4 times ஆட் பண்ணா நமக்கு 8 cm கிடைக்கும். அப்ப பெரிமீட்டர் இஸ் ஈக்வல் டு 8 cm. அடுத்த ஸ்கொயர் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குன்னு என்னங்க, 9 இருக்கு. அப்ப 9 square centimeter. அடுத்தது பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா சைஸையும் ஆட் பண்ணணும். ஒரு சைடு வந்து 3 cm, இது ஸ்கொயர் ஷேப்ன்றதுனால எல்லா சைடும் 3 cm தான். அப்ப 3 4 times ஆட் பண்ணா 12 வரும். அப்ப பெரிமீட்டர் இஸ் ஈக்வல் டு 12 cm. அடுத்தது இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் கவுண்ட் பண்ணணும். இங்க மொத்தம் 10 boxes இருக்கு. அப்ப ஏரியா இஸ் ஈக்வல் டு 10 square centimeter. இங்க நம்ம ஸ்கொயர்ஸ் கவுண்ட் பண்றோம், அதனால ஸ்கொயர் சென்டிமீட்டர் எழுதணும். அடுத்தது பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சைட்ஸ் ஆட் பண்ணணும். இந்த சைடு 5 cm, இந்த பக்கமும் 5 cm தான். இங்க 2 cm, இந்த சைடு 2 cm தான். ஏன்னா ரெக்டாங்கிளுக்கு ஆப்போசிட் சைஸ் ஆர் ஈக்வல். இப்ப 5 + 5 = 10, 2 + 2 = 4. அப்ப 10 + 4 = 14. இப்ப 14 cm. அடுத்த ரெக்டாங்கிள் ஏரியா கண்டுபிடிக்கலாம். இங்க எத்தனை பாக்ஸஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. மொத்தம் 15 boxes இருக்கு. அப்ப ஏரியா இஸ் ஈக்வல் டு 15 square centimeter. ஸ்கொயர்ஸ் கவுண்ட் பண்றதால ஸ்கொயர் சென்டிமீட்டர் எழுதணும். அடுத்தது பெரிமீட்டர். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா சைஸையும் ஆட் பண்ணணும். இந்த சைட் 5 cm, இந்த சைடு 5 cm தான். இந்த சைட் 3 cm, இந்த சைடும் 3 cm தான். இப்ப இதை ஆட் பண்ணலாம். 5 + 3 = 8, 8 + 5 = 13, 13 + 3 = 16. அப்ப பெரிமீட்டர் இஸ் ஈக்வல் டு 16 cm. இந்த எக்ஸசைஸ் 1.2 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல அனுப்புங்க. இந்த யூனிட் 1 ஜியோமெட்ரியோட எக்ஸசைஸ் 1.1 வீடியோ பார்க்கணும்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற வீடியோவை டச் பண்ணீங்கன்னா பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.